ஹாப்பி மார்னிங் ஹோம் மேக்கர். சனிக்கிழமைனாலே எங்கள் வீட்டில் கிளீனிங் ரொட்டீன் தான். சின்ன சின்ன கிளீனிங் வேலை எல்லாமே பார்ப்பேன். துருவாக்கன் தனியாக ஒரு ஆர்கனைசர் பேக் வச்சிருக்கேன், அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கிளாத் டைப்பர் தனியாக டைப்பர்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். கண்ணாடியெல்லாம் ரொம்ப டஸ்டான மாதிரி இருந்துச்சேன்னு சொல்லி வூக்கி ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இப்போ கிச்சோட ஸ்பெஷலான பேச்சுலர்ஸ் சிக்கன் ஃப்ரை ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்துக்கணும், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போடணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 கிலோ சிக்கன் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டு நல்லா கிளறிடணும். வெங்காயம், தக்காளி, எந்த எக்ஸ்ட்ரா மசாலா ஐட்டம்ஸுமே ஆட் பண்ணல. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுட சுட ரசம் சாதமும் இந்த சிக்கன் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இறக்கணும்னா முடிஞ்சது.